கடும் நோயுடையவர்கள் தியானத்திற்கு வந்த பின் அவர்கள் சாவின் விளிம்பிலிருந்து வெளிவர முடியுமா? முடியும் என்றால் எப்படி? கண்டிப்பா சாவின் விளிம்பில இருந்து வெளியில வர முடியும். எப்படின்னாக்கா ரொம்ப சீரியஸா இருக்கிறவங்க கூட நல்லா தப்பிச்சு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தியானம் செய்தா கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நாம இருக்கணுமா இல்ல போகணுமா அப்படிங்கறது தெரிஞ்சிடும். சோ அப்ப இன்னும் நல்லாவே கான்சியஸாவே அவங்க வந்து இந்த உடல்ல திரும்பி வந்துடலாம். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சாவின் விளிம்புல இருந்து திரும்பி வந்திருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம். பட் தியானம் வந்து கண்டிப்பா அதுக்கு உதவி செய்யும், ஏன்னா அந்த கிளாரிட்டியை கொடுத்துரும் மனசுல, அந்த அந்த மாதிரி ஒரு தெளிவு ஏற்படும் போது நம்ம வந்து அந்த சமயத்துல கூட நம்ம நினைச்சுக்கலாம் இந்த மாதிரி நாம இருக்கணுமா, இன்னும் நமக்கு வேலையே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. லாப்சங் ராம்பாங்கிறவர் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அதாவது அவர் என்ன எழுதியிருக்காருனாக்கா, அவர் வந்து அவரே வந்து படுத்த படுக்கே ஆயிட்டாரு, ரொம்ப சீரியஸா ஆயாச்சு போயாச்சு அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டாரு. ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அந்த மாதிரி ஆன போது அவருக்கு வந்து திடீர்னு கண்ண மூடிட்டே இருக்கும்போது அவருடைய தியான நிலைக்கு போயிட்டாரு. அப்ப அவருடைய துண்டுப்புங்கிற அவருடைய குருநாதர் வந்து அந்த படுக்கையோட அந்த விளிம்புல நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டாரு. பார்த்துட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது, ஏன் சுவாமிஜி வணக்கம், எங்கேயும் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அப்போ வந்து இல்லப்பா, நீ வந்து இன்னும் உயிரோட 3 வருஷ காலமும் 4 வருஷ காலமும் இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், ஏன்னாக்கா இன்னும் 3 புக்கு நீ எழுதணும். இத்தனை புக்ஸே எழுதியிருக்க, நிறைய 14 புக்ஸோ 15 புக்ஸோ எழுதியிருக்க, இன்னும் வந்து 3 புக்ஸ் நீ பாக்கி இருக்கு, அதனால நீ வந்து அதை கண்டினியூ பண்ணி நீ எழுதணும். ஏன்னா நீ கொடுக்குற ஞானம் வந்து ஜனங்களுக்கு போய் சேர்ந்தாக்கா ரொம்ப எளிதாக எல்லாருமே ஆன்மீகத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. ஸோ அந்த அந்த மாதிரிலாம் அவர் வந்து அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்க்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், அதை எப்படி அப்படி திரும்பி வந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ திரும்பி திருப்பி அந்த விளிம்பிலேருந்து திருப்பி வந்து உயிரோட இந்த உலகத்துக்கே திரும்பி வந்து இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணி அதே குருநாதர் சொன்ன மாதிரியே 3 புக்ஸ் எழுதி அதுக்கப்புறம் தான் மரணம் அடைந்தார். ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து என்னதுனாக்கா, நமக்கு என்ன வேலை இங்க இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அத்தனை நாள் இங்க இருப்போம். நம்மளுடைய வேலையை நம்மளுடைய குறிக்கோள் உலக நன்மைக்காக அப்படின்னு நம்ம வைக்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய அந்த ஆயுட்காலத்தை வந்து நீட்டித்தரத்துக்கு குருநாதருக்கு உரிமை உண்டு, வேறு யாருக்கும் உரிமை கிடையாது, நமக்கே கூட உரிமை கிடையாது, அதாவது குருநாதருக்கு அந்த உரிமை உண்டு. அவர் வந்து யார் இருக்கணும், யார் நல்ல சேவை செய்யறாங்க, ஆன்மீக பணியில யார் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நீட்டிப்பு கொடுப்பாங்க, ஆயுள் நீட்டிப்பு. And if you study the life history of Adi Shankaracharya, originally when he was a small boy and his mother saw him and there was a crocodile which caught the legs of the child, then she immediately appealed to the astral masters to relieve him and to save him. Then the astral masters got an assurance from her that she will be contented with Adi Shankara for a life of 16 years, up to 16 years as a yogi, teaching humanity about the virtues of being spiritual. அதாவது அவர் வந்து ஆதி சங்கரர் வந்து ஒரு முதலை வாயில வந்து ஒரு கால் நதியிலயோ குளத்திலயோ எங்கேயோ போகும்போது அந்த மாதிரி மாட்டிட்டாரு. அப்ப அவங்க அம்மா இதை பார்த்து, சின்ன பையன், அப்ப அம்மா வந்து ரொம்ப கதறி அழுது எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு என் பையனுக்கு உயிர் கொடுங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அலறி இருக்காங்க. அப்ப உடனே அந்த ஆஸ்ட்ரீ மாசஸ்ல வந்து ஒரு உன்னுடைய பையனுக்கு நாங்க ஆயுசை நீட்டி கொடுக்குறோம், ஆனா அதே சமயம் வந்து நீ வந்து பையன் பேர் வந்து உலகத்துக்காக அதை கொடுத்துடணும், நீ வந்து உனக்குன்னு சொன்ன கொண்டாடாம அந்த குழந்தைய வந்து நீ உலகத்துக்கு உலக பணிக்காக உலக நன்மைக்காக உலக லோக கல்யாணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உலக நன்மைக்காக நீ வந்து அவனை இழக்க வேண்டி வரும், இழக்கிறதுனாக்கா நீ கொடுத்துட வேண்டி வரும், அந்த பணியில் அவன் ஈடுபடுவானே தவிர்த்து உன்னுடைய மகன் உனக்காக சேவை செஞ்சுட்டு இருக்க முடியாது, அது 16 வருடங்கள் தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இதை வந்து அந்த பையனை காப்பாத்தி விட்டு விடுவோம். அந்த 16 வருடங்கள் தான் அவன் இருப்பான், உயிர் வாழ்வான். அந்த 16 வருடங்கள் கூட அவன் நிறைய ஆன்மீகமா சேவை செய்யறதுக்காக தான் நாங்க உபயோகிச்சுப்போம், உனக்கு பையன் இருக்காட்டாலும் அவன் ஒரு உலக சேவை செய்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிரயோஜனப்படுத்தோம். இந்த ஒரு நிபந்தனைக்கு நீங்க வந்து
இந்த நிபந்தனைக்கு நீங்க கட்டுப்பட்டா உங்க பையனுக்கு நாங்க உயிர் பிச்சை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. So after that, as we all know, after reading the books of or the history of Adishankara, that he did very great work, even as a young boy, teaching people how to live a better life and get into the spiritual path. நாம படிக்கும்போதே தெரியுது இல்லையா, ஆதிசங்கரர் எத்தனை உன்னதமா அவர் இருந்திருக்காரு, எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அதுலேயே ஒரு பெரிய மாற்றம் அவருக்கு. அவர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டூடெண்டாகவும் சரி, ஒரு பையன், ஒரு சாதாரண பையன், ஆனா வந்து அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் பேசி எல்லா ஞானமும் தெரிஞ்ச தெளிவு அவர்கிட்ட காணப்பட்டது சிறு வயதிலிருந்தே. சோ 16 வயதுக்கு பிறகு அவர் எல்லாவற்றுக்கும் தயாராகி இந்த உலகத்தை விட்டு போவதற்கு ரெடியாகி இருக்கும் போது, அப்பொழுது குருமார்கள் வந்து இந்த பையனுடைய வேலையை பாராட்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இவ்வளவு நல்லா வேலை செஞ்சுட்ட, உன்னுடைய சிலபஸ் நீ முதல்லயே முடிச்சு வச்சுட்ட, அதனால எங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் கூட்டிட்டு போக நாங்க தயாரா இல்ல, அதனால இன்னொரு 16 வருடம் நீ உயிர் வாழ்ந்து உயிர்ல இருந்து நீ வந்து அந்த ஆன்மீகத்தை பரத்த வேண்டும் அப்படின்னு சொன்னபோது, ஆதிசங்கரா வாஸ் தேர்ஃபோர் கிவன் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் ஃபார் அனதர் 16 இயர்ஸ் சோ தட் ஹீ கேன் பர்சூ ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் கான்ட்ரிபியூஷன் டு திஸ் வேர்ல்ட். தட் இஸ் வை he was given the chance to live up to the age of 32 years. அதான் ஆதி சங்கரர் அந்த 16 வயசுலயே வந்து அது பகவத் கீதைக்கு பாஷ்யம் எழுத ஆரம்பிச்சிட்டார். அத்தனை சின்ன வயசுலயே விவேக சூடாமணியில பகவத் கீதைக்கு தனியாவே ஒரு பாஷ்யம் எழுதினாரு. நிறைய சௌந்தர்ய லகரி, விவேக சூடாமணி, நிறைய சமாஜங்கள் அவர் எழுதியிருக்காரு. சோ இதெல்லாம் வந்து அவரால் சாதிக்க முடிஞ்சது அப்படிங்கும் போது ஆரம்பிச்சு வைக்கும்போதே அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரமிப்பா போச்சு. மேலுலக குருமார்களுக்கு அவங்க அசந்து போயிட்டாங்க. இப்படி ஒரு இந்த பால்ய வயசுலயே இவ்வளவு ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப மனமு வந்து இன்னொரு 16 வருஷம் கூட நீங்க வாழ் இந்த பூமியில இருக்கிறப்பா, அப்பதான் வந்து ஜனங்களுக்கு வந்து நிறைய நீ வந்து ஆன்மீக பணியில ஈடுபட்டு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் அப்படின்னு. இன்னைக்கு பஜகோவிந்தத்துக்கு ஈக்குவலா எந்த பாடமும் இல்லையே, அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு இன்டெப்த், எவ்வளவு ஆழமான கருத்துக்களை கொடுத்திருக்காரு. இந்த உலக வாழ்க்கையில இருந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா சித்தரிச்சு பஜகோவிந்தம் சொல்லியிருக்காரு. ரமேஷ் பிதாமர் பத்திரிச்சு கூட எப்பவுமே பஜகோவிந்தத்தை பாடுறதுல ரொம்ப அவர் வந்து கண்ணா இருப்பாரு, ரொம்பவும் அவருக்கு பிடிச்சது. அதனால வந்து அந்த மாதிரிலாம் ஒரு வர்க்கலை யாருமே பண்ண முடியாத சமாச்சாரங்கள்லாம் அந்த சிறு வயதிலேயே அவர் பண்ணினாரு. அதனால அவருக்கு இன்னொரு 16 வருடங்கள் அவருடைய ஆயுசு நீட்டிக்கப்பட்டது. சோ அதனால அந்த சாவின் விளிம்பில் இருக்கிறவங்க கூட வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய பணி எப்படி இருக்கு, மத்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, மத்தவங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக நம்ம வாழ்க்கையை அமைச்சிட்டு இருக்கோமா, நமக்கும் பிறருக்கும் பிரயோஜனப்படும்படியான வாழ்க்கையை வந்து நம்ம அமைச்சுக்கணும். யாருக்கும் இது இல்லும் கொடுக்காம இன்னலும் விளைவிக்காம நம்ம நல்ல எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்படி தியானம் செய்யும் போதுதான் அதெல்லாம் வந்து சேரும். நமக்கு மனசு தேர்ந்து மனசு வந்து மனம் உவந்து நம்ம வந்து மற்ற நல்ல பணிகள்ல நம்மளையே ஈடுபடுத்திப்போம். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.